ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धिः भुविरामकृष्णः जननीं सारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः जिन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेष विज्ञस्वराड् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिथितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम् ॐ नमो भगवते तस्मै यत एतच्चितात्मकं पुरुषाय आदिबीजाय परेशायाभिधीमहि यस्मिन्नितं यतश्चेदं येनेदं ययिदं स्वयम् योऽस्मात् परस्माच्च परः तं प्रपद्ये स्वयं भुवम् गजेन्द्र मोक्षम் என்ற உபாக்கியானத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாண்டிய நாட்டு ராஜாவாக இருந்த ஒருவர் குருவினுடைய சாபத்தினால் யானை உருவம் பெற்று அந்த யானை உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது முதலையினால் பிடிபட்டவராக இருந்து தன்னை காப்பாற்றும்படி பகவானை சரணடைகின்ற கதை இது. அப்படி சரணாகதி செய்யும் பொழுது அவர் முகத்திலிருந்து வெளிவந்த அற்புதமான உபனிஷத் வாக்கியங்கள் இந்த கதையை சுகபிரம்ம ரிஷி கூறுவதற்கு ஹேத்துவாக இருக்கின்றது. சொல்லுபவர் யாராக இருந்தாலும் எந்த உருவத்தில் இருந்தாலும் அதை பற்றி நம்முடைய வைதிக மதம் கவலைப்படுவதில்லை. சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன என்பதை மட்டும் பார்க்கின்றது. தத்துவங்களுக்குத்தான் மரியாதை இந்த வைதிக மதத்தில். இறைவனே வந்து பொய்யான விஷயத்தை சொன்னாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடக்கூடிய வைதிக மதம். யானையாக வந்து உண்மையை சொன்னால் ஏற்றுக்கொண்டு நமஸ்காரம் செய்கின்ற மதம் நம்முடைய மதம். இந்த கஜேந்திரன் சொல்லுகின்றார், அப்படிப்பட்ட இறைவனை நான் சரணாகதி செய்கின்றேன். எப்படிப்பட்ட இறைவன்? எல்லோருக்கும் பகவானாக இருக்கக்கூடிய ஒருவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். பகவான் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஆறு பகங்களை செல்வங்களை உடையவர் பகவான். சர்வஜ்ஞத்துவம், சர்வசக்திமத்துவம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், சுவாமித்துவம் போன்ற ஆறு குணங்களை உடைய ஒரு வஸ்துவை சரணாகதி அடைகின்றேன் என்று சரணாகதி பரமாக இருக்கின்ற இந்த ஸ்துதி இறைவனுடைய உண்மை நிலையை நாம் புரிந்து கொள்வதற்காக பயன்படுகின்றது. இதில் இறைவனை பற்றி வருகின்ற விளக்கங்கள் அவனுடைய சக்தியை மட்டும் போதிக்காமல் அவனுடைய உண்மை நிலையையும் சொல்லுகின்றது. இறைவன் என்பவன் நாம் இந்திரியங்களால் காணக்கூடிய வஸ்து அல்ல. ஐந்து ஞானேந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்ட வஸ்துவாக இருக்கின்றான்
இந்த ஐந்து ஞான இந்திரியங்களும் வேலை செய்வதற்கு காரணமான வஸ்துவாக இருக்கின்றான். எச் சக்ஷுஷா ந பஷ்யதி ஏன சக்ஷுகும்ஷி பஷ்யதி ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. என் மனசா ந மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே என்று உபனிஷத் இந்திரியங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பவனை இந்திரியங்களால் காண முடியாது என்ற தத்துவத்தை நமக்கு சொல்லுகின்றது. இருக்கின்றான் என்பதற்கு அடையாளமாக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துவும் இருக்கிறதாக சொல்லுகின்றது. இந்திரியங்களால் காண முடியவில்லை, மனதாலும் ஊகிக்க முடியவில்லை. அவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம், என்ன அத்தாட்சி என்று நம்முடைய மனம் கேட்கும் பொழுது உபநிஷத் சொல்லுகின்றது, நீ பார்க்கின்ற வஸ்து எல்லாமே அவன் இருப்பதற்கு ஆதாரம். எதை பார்த்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், எந்த உயிராக இருந்தாலும், அதனுடைய ஆத்மாவாக சத்தாவாக இருக்கின்றான். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே என்று சொல்லுகின்றது. போதம் போதம் பிரதி. நாம் ஒரு பொருளையோ ஒருவரையோ மனதின் மூலமாக தெரிந்து கொள்ளுகின்றோம். அப்படி அந்த மனதினுடைய எண்ணங்களுக்கு சாட்சியாகவும் இருக்கின்றான். பார்த்து கொண்டே இருந்தாலும் அவனை விட்டு எங்கோ விலகி இருப்பதாக ஏன் நமக்கு எண்ணம் இருக்கின்றது என்று கேட்டால், உபநிடதங்கள் சொல்லுகின்றன, நாமரூபத்தில் மனம் ஆழ்ந்திருப்பதனால். திருமூலர் அழகாக சொல்லுவார் இந்த கருத்தை, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். ஒரு குழந்தை மரத்தினால் செய்யப்பட்ட யானை பொம்மையை பார்க்கும் பொழுது அதனுடைய உருவத்தில் அதன் மனம் மயங்கியிருந்தால் அந்த யானை பயமுறுத்துவதாக இருக்கும். அதே குழந்தை ஒரு தச்சனுடைய குழந்தையாக இருந்தால் அது என்ன சொல்லும், இது யானை இல்லை இது மரம் என்று சொல்லும். அப்போ நாமரூபத்தில் மனம் ஆழ்ந்திருந்தால் உலகம் நம்மை பயமுறுத்தும். நாமரூபத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற வஸ்துவை காணக்கூடிய சக்தி கிடைத்தால் உலகம் நமக்கு விளையாட்டு பூங்காவாக மாறிவிடும். எனவே மனதை நாமரூபத்திலிருந்து விலக்கி எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனை வருகின்றதோ அப்போது உட்கார்ந்து கண்ணை மூடிட்டோ கண்ணை திறந்துட்டோ ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்யணும். ஒருவரால் நமக்கு பிரச்சனை வருகின்றது என்றால் யார் அவர், யாருக்கு பிரச்சனை வருகின்றது, இந்த ரெண்டு கேள்வி கேட்டிங்கன்னா யாருக்கும் யாரும் பிரச்சனை கொடுக்க முடியாது, பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆனால் மனசு அதற்கு பக்குவப்படாத நிலையில் இருப்பதனால பிரச்சனையை பயந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் இதை உருவகப்படுத்துவதாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும். காசியில் அவர் ஒரு கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது உருவத்தில் பெரிய குரங்குகள் எல்லாம் அவரை துரத்தி கொண்டு வரும். 4 அடி உயரமுள்ள குரங்குகள், அதை பார்த்து அவர் வேகமாக நடந்து கடைசியாக ஓடவே ஆரம்பித்து விடுகின்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சன்னியாசி, ஓடாதே நில் எதிர்கொள் என்ற ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். அந்த உறக்க சொன்னதனுடைய விளைவு சுவாமி விவேகானந்தருடைய ஓட்டம் நின்று மறுபடியும் திரும்பி பார்த்து அந்த குரங்குகளை எதிர்கொள்ள செய்தது. இவர் நின்னோடனே அவங்களும் நின்றுட்டாங்க. அப்புறம் இவர் நடந்து முன்னாடி போகிறார், அது அவர்களை எதிர்கொண்டு அவங்க பின்னாடி போயிடுறாங்க. ஃபேஸ் த ப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் தி ப்ரூட், எப்படி ஃபேஸ் தி ப்ரூட், நாமம் ரூபம் தான் ப்ரூட். ப்ரூட்னா என்ன, நம்மளை பயமுறுத்துகின்றவர் ஒருவர். அப்போது இறைவன் அந்த உருவத்தில் வந்திருக்கின்றான், ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, பாடத்தை கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில் அந்த சூழ்நிலையோ அந்த மனிதரையோ நாம் அணுகும் பொழுது நமக்கு வாழ்க்கையை பற்றி பயம் இருக்காது.
எப்படி இந்த நாமரூபத்தை கடந்து செல்வது என்ற ஒரு கேள்வி வரும். இந்த நாமரூபத்தை கடந்து சென்றவர்களுடைய மத்தியில் வாழும் பொழுது நாமும் நாமரூபத்தை கடந்து செல்கின்ற வித்தியை கற்றுக்கொள்ளலாம். நம்ம குரு பரம்பரையில் அழகான ஒரு கதை சொல்லுவாங்க, ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன். ஒரு ராமபக்தர் ஏழையாகிவிட்டார். அவருடைய பூஜை அறையில் ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் என்று தங்க விக்கிரகங்கள். அதை வைத்து பாதுகாக்க முடியாத நிலை, எனவே அதை விற்றுவிடலாம் என்று செல்லுகின்றார். தங்க நகைகளை விற்பவரிடம் செல்லுகின்றார். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ விலைன்னு சொல்லுங்கோன்னு சொன்ன உடனே அந்த தங்க நகை விற்பவர் சொல்கிறார், ராமருக்கு 7000, லட்சுமணருக்கு 6000, சீதா அம்மாவுக்கு 5000, ஆஞ்சநேயருக்கு 9000. இவர் பக்தர் இல்லையா, அது எப்படிங்க, ராமர் குரு, ஆஞ்சநேயர் சிஷியன், சிஷியனுக்கு 9000, குருவுக்கு 7000, இது என்ன நியாயம் அப்படின்னு அவர் கேட்ட உடனே இந்த நகை விற்பவர் சொன்னார், அப்பா நீ பார்க்குற பார்வை வேற, நான் பார்க்குற பார்வை வேற, நான் அதை தங்கமாக பார்க்குறேன், நீ வந்து அவர்களை அந்த உருவத்தை தெய்வமாக பார்க்கின்றார், என் கண்ணுக்கு வெறும் தங்கம் தான் தெரியும். இப்போ நம்ம தாய்மார்கள்ல நகை எடுக்க போகிறாங்கன்னா வளையல் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு கேட்குறாங்கோ, இல்லைன்னா வந்துவிட்றாங்கோ. அதே கடைக்கு திருடம் போனான்னா வளையல்லாம் வேணான்னு வந்துடுவானா, எல்லாம் அவன் கண்ணுக்கு தங்கம் தான் தெரியும். அப்போது நாமரூபத்தை கடந்து செல்லுகின்ற வித்யை அது. பார்த்து கொண்டே பார்க்க முடியாமல் இருக்கின்றோம். பஷ்யன்னபி ந பஷ்யதி மூடகா என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுகின்றார். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். ஒரு நாள் கிராமத்துக்கு வெளியில் ஒரு டென்ட்டை அமைத்து கொண்டு அவரும் அவருடைய சீடரும் தூங்குறாங்க. திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஷெர்லாக் ஹோம்க்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அவருடைய சிஷ்யரை எழுப்பி சொல்லுகின்றார், என்ன தெரிகிறது உனக்கு அப்படின்றார். சிஷ்யர் மல்லாந்து படுத்துக்கொண்டு, நட்சத்திரங்கள் தெரிகின்றன, அகண்ட வானம் தெரிகின்றது அப்படி அப்படின்னு அப்படியே புலமையோடு சொல்கிறார். உடனே ஷெர்லாக் அவங்க சொல்கிறார், முட்டா பயலே, நம்ம போட்டிருந்த டென்ட்டை யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்கடா. எது முதல்ல தெரியணும், டென்ட்டுக்குள்ளே படுத்துட்டு இருந்தமே டென்ட்டை காணாமேனு தானே தெரியணும், எதை பார்க்கணுமோ அதை பார்க்க முடியாத நிலை. அதனால தான் உபநிஷத் சொல்லுது, பார்க்க வேண்டியவனை பார், தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், தஸ்ய பாஷா சர்வம் இதம் விபாதி. நீ எதை பார்த்தாலும் அவன் மூலமாகத்தான் பார்க்க முடியும், அவன் ஒளிர்வதனால் எல்லாம் ஒளிர்கின்றது. அப்படிப்பட்ட வஸ்துவாகிய பரேஷாய பரவஸ்துவை நான் அபிதீமகி சரணாகதி அடைகின்றேன் என்று சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் அந்த பரவஸ்து எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்து எப்படிப்பட்டது என்பதை விளக்கமாக சொல்லுகின்றார். எஸ்மின்னிதம் யதஷ்சேதம் ஏனேதம் ய இதம் ஸ்வயம் யோ அஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹா தம் பிரபத்தே ஸ்வயம்புவம். இந்த ஒரு ஸ்லோகத்தில் நிறைய கருத்துக்கள் அடங்கியிருக்கு, பக்கம் பக்கமாக பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேன். இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு எல்லாரும் ஆதாரம் கேட்குறாங்க, அதோட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஏன்னா கேட்குறவரே பகவான் தான். உபநிஷத் சொல்கிற பகவான் யார், எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கிறவரோ உட்காந்துட்டு இருக்கிறவரோ நடந்துட்டு இருக்கிறவரோ, அந்த பகவானை சொல்லலை, அதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற பகவான். உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு உபனிஷத் சொல்லுகின்ற காட்டி கொடுக்கின்ற பகவான் வந்து எதுன்னா, இருப்பதெல்லாம் பகவான், இருப்பதெல்லாம் இறைவன் ஒருவனே, ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் நத்திங் பட் டிவினிட்டி. இருப்பதெல்லாம் இறைவனே என்ற
இதகம் சர்வம் ஜெகத்து ஈஸ்வரகா என்று. இது எந்த மதத்திலையும் சொல்லப்படாத ஒரு கருத்து. பெருமையோடு நம்ம மார்த்தட்டி கொள்ளலாம், நம்முடைய அறிவை நினைத்து, நம்முடைய பெரியோர்களுடைய அறிவை நினைத்து. இருப்பதெல்லாம் இவன் ஒருவன் மட்டும்தான் என்ற இந்த அறிவு. இப்போ ஒவ்வொரு மத தலைவர்களையோ, மத நூல்களையோ, அல்லது மத கொள்கைகளையோ இந்த கேள்வியை கேட்டால் எல்லாரும் பயந்துடுவாங்க. விஞ்ஞானிகள் கூட பயந்துடுவாங்க இந்த கேள்விக்கு. யாரு இந்த உலகத்தை படைத்தா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த உலகம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படின்றாங்க. இதை விட முட்டாள்தனமான பதில் எதுவுமே இல்லை. இந்த உலகம் தானாக வந்தது, ஏதோ ஒரு விபத்து மூலமாக. பிக் பேங் தியரின்னு பேர் அதுக்கு. ஒரு விபத்து ஏற்பட்டது, திடீரென்று ஒரு அணு வெடித்தது, அது வெடிச்சு 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 பெருசாகி இவ்வளோ பெரிய ஆகாஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, கையில் நீங்கள் வச்சிட்ருக்கீங்களே புஸ்தகம், அது எப்படி வந்தது சுவாமி, இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ப்ரெஸ் இருந்தது, அதில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் இருந்தது, திடீர்னு அதை வெடிச்சுது ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் வெடித்து சிதறி அங்கே இங்கே எல்லாம் ஆகி கடைசியாக கூல் டவுன் ஆகும்பொழுது புஸ்தகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சுவாமி? கதை விடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஏதோ புராண கதை விடுறீங்க, ரைட்டு செல்வம் தானே, நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதாவது நம் கண்களுக்கு முன்னால், புலன்களுக்கு முன்னால் தெரிகின்ற வஸ்து ஒரு ஒழுங்குபாட்டாக இருக்கின்ற வஸ்துவாக இருக்கின்ற, ஒரு ஒழுங்கோடு இந்த சிருஷ்டி நடந்து கொண்டே இருக்கின்றது. சூரியர் சந்திரர்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் ஒரு ஒழுங்கோடு நடந்துகிட்டே இருக்குது, சுற்றிட்டே இருக்கு. அப்புறம் அதில் ஒரு கோள் பூமி, அந்த பூமியில் இருக்கிற விஷயங்களும் எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது. தேங்காவை எடுத்துன்னு வந்து நட்டால் என்ன வரும், தேங்காய் தான் வரும், மாங்காய் வராது. அப்போ ஒரு ஒழுங்கு இருக்கின்றது, அந்த ஒழுங்கில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி இல்லை, ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதனால்தான் சயின்டிஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, மழை வரப்போகுது, வெயில் காலம் வரப்போகுதுன்னு எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, இத்தனை மணிக்கு சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அதில் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எந்த பொருளை எடுத்தாலும் அது வந்து ஒரு சேர்க்கையாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த புத்தகத்தை எடுத்தீங்கன்னா இது எதை, இது புத்தகன்றது தனியான ஒரு பொருளே இல்லை. புத்தகன்றது என்ன, காகிதங்கள் சேர்த்து வைக்கப்பட்டது, கரெக்டா? காகிதம் என்றது என்ன, மரக்கூழெல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டது. மரக்கூழுன்றது என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே போனீங்கன்னா கடைசி எங்கே வந்து நிற்கும், அணுக்களால் சேர்த்து வைக்கப்பட்டது. எந்த பொருளை எடுத்தாலும் அது ஒரு அணுக்களின் சேர்க்கை. அணுக்கள்னு என்ன என்ன அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான்னா என்ன, சப் ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, ஃபீல்டு அப்படின்றாங்க. இதெல்லாம் தியரிஸ், பொழுது போகாமல் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்குறாங்க. நம்ம பெரியவங்க அழகாக சொல்லிட்டாங்க, எதை எடுத்தாலும் கடைசியாக ஒரு வார்த்தை நிற்கும், அதுக்கு பேர் பகவான். எந்த சாமானை எடுத்தாலும் அதை உடச்சி 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 அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, பார்க்குறவன் அது அப்படின்னு தெரியும். அப்போது விஞ்ஞானிகள் சொல்லுவது போல இந்த உலகம் ஒரு விபத்தினால் உண்டானது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவாக இருந்தாலும் அது சேர்த்து வைக்கப்பட்டதாக இருக்கின்றது.
அந்த சேர்த்து வச்சதும் ஒழுங்காக சேர்த்து வச்சுதான் இருக்குது. அந்த சேர்த்து வைக்கும்போது அதுக்குள்ள லாஸ் இருக்கார். இப்போ கார் இருக்குது, காரில் நிறைய சாமான் இருக்குது, எல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்குறோம். எப்படி சேர்த்து வச்சுருக்குறோம்? நம்ம சேர்த்து வச்சா எப்படி கார் ஓடுமா? நம்ம அசம்பிள் பண்ணோம்னா கார் ஓடுமா சொல்லுங்க. ஒருத்தர் கேட்குறேன், கார்னா என்னங்க? டயர் காரா, இல்லை சீட்டு காரா, இல்லை ஸ்டேரிங் காரா, பிரேக்கு காரா, இல்லை தகடு காரா? எல்லாம் சேர்ந்து தான் சுவாமி. சரி, சேர்த்து வைப்பா, எடுத்துட்டு வந்து ஒன்று ஒன்றா போடு. மேலே எல்லாத்துக்கும் மேலே என்ஜினை வை, பெட்ரோலை ஊற்று, அதுக்கு மேலே ஒரு சீட்டை போடு, நீ உக்காரு, கொளுத்து, ஓடுதா பார்க்கலாம். ஓடாது, போயிடும். அப்போது ஒழுக்கம் அதற்குள்ளே லாஸாக இருக்குது. யூனிவர்சல் லாஸ்ன்னு பேர் அதுக்கு. பயாலஜிக்கல் லாஸ், காஸ்மிக் லாஸ், ஃபிசியாலஜிக்கல் லாஸ், சைக்கலாஜிக்கல் லாஸ், இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கின்றன. அப்போது இது யாரோ ஒரு புத்திசாலியால் சேர்க்கப்பட்ட வஸ்து. ஏதோ ஆக்சிடெண்ட்டில், ஒரு ஆக்சிடெண்ட் ஆன உடனே எல்லாம் வெடிக்குது, வெடித்த உடனே திருப்பியும் கூல் டவுன் ஆகும்போதோ இல்லை வந்து விழும்போதோ எப்படி வந்து விழும்? ஒரு கட்டடத்தில் ஒரு பாம் வெடித்தா என்ன ஆகும்? வெடிக்கும், திருப்பி ஒன்றா சேரும். எப்படி இருக்கும்? திருப்பி கட்டடமாக சேருமா என்ன? டெப்ரிஸாக இருக்கும் இல்லையா? அப்போது எந்த ஒரு பொருள் சேர்த்து வைக்கப்பட்ட பொருளாக இருக்கின்றதோ, எந்த ஒரு பொருள் ஒரு உபயோகமானதாக இருக்கின்றதோ, எந்த ஒரு பொருள் எப்பொழுதும் அதே ஒழுங்குடன் செயல்படுகின்றதோ, எந்த ஒரு பொருள் அறிவினால் இயக்கப்படுகின்றதோ, அந்த பொருளுக்கு பின்னால் அதை தயாரித்தவர் ஒருவர் இருக்க வேண்டும். எல்லா சயின்டிஸ்ட்டும் எதை ஒத்துக்கிறாங்கன்னா, இந்த சிருஷ்டி வந்து ஒழுங்கான ஒரு பொருள்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒருத்தர் புத்திசாலி இருக்கிறாருன்றதை ஒத்துக்க மாட்டேன்றார். இந்த அறிவு, இந்த புத்திசாலித்தனம் தானாக வந்தது என்று சொல்லுகின்றார்கள். அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி ஒரு குரூப்பு. அடுத்தது கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிற குரூப்பு. இங்கே வந்தால் அதோட பெரிய குழப்பம். அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார்? கடவுள் இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய புலன்களுக்கு அவர் தென்படலை. எதெல்லாம் என்னுடைய புலன்களுக்கு தென்படலையோ அதெல்லாம் என்னுடைய சயின்ஸிலிருந்து வெளியே இருக்கிற விஷயம், அதில் நான் தலையிட மாட்டேன்ட்டார். அவர் பேரடிம் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் எதில் வேலை செய்து? ஐந்து இந்திரியங்களை வைத்து வேலை செய்கின்றது. அப்சர்வேஷன் இஸ் கால்டு சயின்ஸ், கரெக்ட். தட் விச் இஸ் ப்ரூவ்ட் அகெயின் அண்ட் அகெயின், மறுபடியும் மறுபடியும் நிரூபணம் செய்யப்படுகின்றது ஒரு விஷயம். அந்த நிரூபணம் செய்வதற்கு உதவியாக இருப்பது இந்த ஐந்து இந்திரியங்கள். இந்த ஐந்து இந்திரியங்களுக்கு உள்ளே எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நான் ஆராய்ச்சி செய்வேன், அதுக்கு தாண்டி இருக்கிறது என்னால் தெரியாது, அதனால் இல்லைன்னு சொல்கிறேன். தெரியாது இல்லைன்னு சொல்கிறார் இவர். யார்? சயின்டிஸ்ட். மத தலைவர்கள்கிட்ட வந்தா எங்களுக்கு தெரியும் கடவுள் இருக்காருன்றோம். எப்படிங்க சொல்றீங்க? நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களா? கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்களே, நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களா? சரி, எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து மிகவும் புத்திசாலி, அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தார். எங்கிருந்து சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா, அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லை. என்னுடைய ஆசிரியர் இதை ரொம்ப நகைச்சுவை சொல்வார். ஒரு குழந்தை அப்பாவை கேட்டானா, டேட் ஹூ ஹேஸ் கிரியேட்டட் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு கேட்டானா. அப்பா, இந்த உலகத்தை யார் படைத்தார்கள் அப்படின்னு. உடனே அவர், கடவுள் தான் படைத்தார். ரெண்டு நிமிஷம் பொறுத்து குழந்தை கேட்டான், இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் எங்க இருந்தாருன்னா? சொர்க்கத்தில் இருக்கின்ற கடவுள் இந்த உலகத்தை படைத்தார்னார் அவர். The God in heaven has created the world. உடனே குழந்தை அமைதியாயிட்டான். இன்னும் ரெண்டு நிமிஷம் பொறுத்து கேட்டான், சொர்க்கத்தை யார் படைத்தது அப்படின்னா? குழந்தைங்களாம் அறிவாளிங்க. உடனே இவர் சொன்னார், அதையும் கடவுள் தாண்டா படைச்சார் அப்படின்னா.
உடனே குழந்தை கேட்டான், சொர்க்கத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் எங்க இருந்தாருன்னா. இந்த நாலு கேள்விக்கு தான் பதில் தெரியும் அவருக்கு. அப்புறம் அஞ்சாவது கேள்வி கேட்டவுடனே ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்ட்டார் அவர். ஏன்னா அதுக்கு மேலே அவருக்கு தெரியும், வாயை மூடுன்ட்டார். கடவுள் உலகத்தை படைத்தார், உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்தில் இருந்தார். சொர்க்கத்தை யார் படைத்தாங்கன்னா கடவுள் தான் படைத்தார். அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? பதில் இல்லை. உடனே குழந்தை என்ன சொன்னா, டேட் இஸ் திஸ் பாசிபிலிட்டி ஓகே அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன் அது ஓகேவா சொல்லுங்கன்னா, சொர்க்கத்தை படைக்கிறது மாதிரி கடவுள் நரகத்தில் இருந்தாருன்னா. நரகத்தில் இருந்து கொண்டு கடவுள் சொர்க்கத்தை படைத்து, நரகத்தில் சௌகரியம் இல்லை என்று சொர்க்கத்திற்கு இடத்தை மாற்றி அங்கிருந்து உலகத்தை படைத்தார், ஓகேவா? கடவுள் நரகத்தில் இருந்தா இருக்காருன்னா யாரோ ஒத்துக்குவாங்களா? அப்போ கடவுள் உலகத்தை படைத்தார்ன்றது முட்டாள்தனம். அப்புறம் இந்த உலகத்துக்கு பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு மூலப்பொருள், அது என்ன? அதை யார் படைச்சா? அது எங்க இருந்துச்சு? இப்போ பானை உருவாக்குறதுக்கு குயவன் காரணம். குயவன் மட்டும் காரணமா? களிமண்ணும் காரணம். பானை உருவான பிறகு அந்த பானையெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம், பானை உருவாகிறதுக்கு முன்னாடி களிமண்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும்ல. இப்போ பானை தான் உலகம்னு வச்சுங்க, பானை வந்து உலகம்னு வைத்துக்கொண்டால், இந்த பானை என்ற உலகம் வருவதற்கு முன்னாடி இந்த பானைக்கு காரணமாக இருக்கிற களிமண் எங்கே இருந்தது, அதை யார் படைச்சார்? இப்படி நிறைய கேள்விக்கு பதிலே கிடையாது, எந்த மதத்துலேயும் கிடையாது. மூணு கேள்வி நாலு கேள்வி சொல்லுவாங்க, கடைசி அவங்க பதில் சொல்ல ஜீசஸ் சேவ்ஸ் யூன்வாங்க, இல்லை சாத்தான் உன் மேலே பேசுது அப்படின்னுடுவாங்க, ஒரே வார்த்தை பயமுறுத்திடுவாங்க. நம்மக்கிட்ட இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கிட்டே நம்மக்கிட்ட இந்த மாதிரி வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அப்படி இந்த டைலாக் ஓட்டினீங்கன்னு வச்சிங்க, போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட நிறைய சிந்தித்து நம்ம பெரியங்கோ இந்த உலகத்தை பற்றிய உண்மைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள். என்ன உண்மை? கடவுள் படைத்தார் என்பதை விட கடவுளே உலகமாக இருக்கின்றார் என்பது தான் உண்மை. ஏதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விஷந்தி தத் பிரம்மேதி தத் விஜிஜ்ஞாசஸ்வ. உபநிஷத் சொல்லுது, இந்த சிருஷ்டி எதிலிருந்து உண்டானதோ, எதனால் காப்பாற்றப்படுகின்றதோ, எதில் மறுபடியும் லயமடைகின்றதோ, அதுதான் அந்த வஸ்து. நீ தேடுகின்ற வஸ்து அதுதான். அப்போ மூல பொருளாகவும் இருக்கிறது தான், அதுதான் இங்கே கஜேந்திரன் சொல்லுகின்றார். ஆதி பீஜாய, பீஜம்னா என்ன? மூலப்பொருள், ஆதி மூலமே அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். கஜேந்திரன் எப்படி கத்தனா? ஆதி மூலமேன்னு கத்தன. ஆதி மூலமேன்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றிற்கும் காரணப்பொருளாக இருக்கின்றார். வெறும் காரணப்பொருளாக இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த காரணப்பொருள் காரியமாக உருவெடுப்பதற்கு ஒரு அறிவாளி தேவை. எப்படி ஒரு களிமண் பானையாக உருவாவதற்கு ஒரு குயவன் தேவையோ, அந்த அறிவாளியாகவும் இருப்பவன் அவனே தான். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, ஹீ இஸ் போத் மெட்டீரியல் காஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் காஸ். மூலப்பொருளாகவும் இருக்கின்றார், அந்த மூலப்பொருளை உபயோகமான பொருளாக மாற்றக்கூடிய அறிவு உள்ளவராகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட வஸ்துவை நம்முடைய வேதாந்தம் இறைவன் என்று சொல்லுகின்ற. சரி, அந்த உலகத்தில் உள்ள உயிர்கள்லாம் இருக்குல்ல, அது யாரு அப்படின்னு கேட்டால், அதை ஏன் கேட்குறீங்க? அது கூட அவர் தான். அப்போ மூலமாகவும் இருக்கின்றார், காரணமாகவும் இருக்கின்றார், அந்த காரண ஜகத்தில் இருக்கின்ற உயிர்களாகவும் இருக்கின்றார். என்ன சுவாமி கதை விடுறீங்க அப்படின்னா, கதை இல்லை, தினந்தோறும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயந்தான் இது. உபநிஷத் சொல்லுது, தினந்தோறும் தூங்கும் பொழுது நம்ம ஒரு உலகத்தை படைக்கின்றோம். என்ன உலகம் அதுக்கு?
கனவு உலகம்னு பேர். அதில் வந்து ட்ரெயின் ஓடுது, சூட்கேஸ் எடுத்துக்க நம்ம ஏறுறோம், பின்னாடியே ஒரு திருடம் வந்து கத்தியை வச்சுட்டு வந்துட்டுருக்குறான். இப்படி ஒரு கனவுன்னு வச்சிங்களேன். இந்த ட்ரெயின் ஓடுறதுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்கணுமா வேண்டாமா? அப்புறம் ரயில் தண்டவாளம் இருக்கணுமா வேண்டாமா? ரயில் பெட்டி இருக்கணுமா வேண்டாமா? கையில் உங்களுக்கு ஒரு பொட்டி இருக்கணுமா வேண்டாமா? பின்னாடி கத்தி வச்சுட்டுருக்குற ஆள் இருக்கணுமா வேண்டாமா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்க இவங்களெல்லாம்? இதுக்கெல்லாம் மூலம் எது? யார் அது? நீங்களே தான், உங்களுடைய எண்ணங்கள் தான். அப்புறம் இதெல்லாம் டிசைன் பண்ணது யார்? பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற அம்மாவா? உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி, ராஜா நேற்று தான் புலி துரத்துற மாதிரி ஒரு கனவு கண்டேன், இன்னைக்கு அழகான ஒரு கனவு கொடுக்குறேன், டிசைன் பண்ணுறது யார் இந்த கனவை? அதுவும் நீங்கள் தான். அப்புறம் அந்த கனவு உலகத்தில் இருப்பது யார்? அதனால் உபநிஷத்து என்ன சொல்லுகின்றது என்றால், யதஹா இதம். கஜேந்திரன் சொல்கிறான் இவ்வளோ பெரிய கருத்தை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டான். யதஹா இதம், எதிலிருந்து இந்த சிருஷ்டி உண்டானதோ அந்த மூலவஸ்து இறைவன். ஏன இதம், எவனால் இந்த சிருஷ்டி உண்டாக்கப்பட்டதோ அவன் இவன். சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏ ஏதி சதபோ தப்பியத சதபஸ்தப்துவா இதகம் சர்வம் அசுருஜத. பகவானுக்கு தனியாக இருந்தது போர் அடிச்சுட்டு தான். அதனால் என்ன பண்ணாரா? பகுஸ்யாம் பிரஜா ஏ ஏதி எல்லாமாக நானே மாறி விடுகின்றேன் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டார். உடனே மாறிட்டார். ஆசைப்பட்ட உடனே வந்துருமானா? ஆமாம், நம்ம ஆசைப்பட்டது கனவு உலகத்தில் வருதா இல்லையா? அப்புறம் அடுத்தது சொல்கிறான் கஜேந்திரன், யஸ்மின் இதம், இந்த உலகத்தை ஆதாரமாக அதிஷ்டானமாக இருந்து காப்பாற்றுபவனாகவும் இருக்கின்றான். இதே கருத்து பகவான் கீதையில் சொல்றார், மத்த பரதரம் நான்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ. என்னை தவிர இரண்டாவதாக வஸ்து இல்லவே இல்லை. இது எப்போ சொல்ல முடியும்? அந்த சிருஷ்டியிலிருந்து தனியாக பார்க்கின்ற, சாட்சியாக இருந்து பார்க்கின்ற நிலையை அடைந்தார். இப்போ அந்த ரயில் பெட்டியில் ஏறினவர் திருடன் துரத்தி கொண்டு வந்து கத்தியால் அப்படி குத்துறார். அந்த குத்துற காட்சி வந்தோன்னா ஐயையோ அம்மானு எந்திரிச்சு உக்காந்துட்டான் குழந்தை. அம்மா ஓடி வந்தாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னாங்க, இப்போ தானே ரயிலில் இருந்தேன், திரத்திட்டு வந்தாங்களே. உடனே அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் கனவுட. உடனே இவர் என்ன சொல்கிறார், மத்த பரத்தரம் நான்யது, என்ன தவிர ரயில் பெட்டின்னு தனியாகவும் இல்லை, தண்டவாளமும் தனியாக இல்லை, அந்த ஸ்பேஸும் தனியாக இல்லை, அந்த ஸ்பீடு டைமு, இன்னொரு ஆள், ரயில் பெட்டியில் பிரயாணம் செய்த மனிதர்கள் யாரும் தனியாக இல்லை, மயி சர்வமிதம் புரோத்தம். இந்த உண்மையை சொல்லுகின்றார். எதனால், எவனால், எவனில், மூன்றும் ஆயிட்டா. எதனால் இந்த சிருஷ்டி உண்டாக்கப்பட்டதோ, எவனில் இந்த சிருஷ்டி இருக்கின்றதோ, எவனால் இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டதோ, ஒழுங்கான முறையில் செயல்படுத்தப்படுகின்றதோ, அது மட்டும் இல்லாமல் ஏ இதம் ஸ்வயம், சிருஷ்டியே யாராக இருக்கின்றதோ. எப்படி நம்ம கன உலகத்தில் நாமே எல்லாமாக மாறியிருக்கிறோமோ, அதே போல தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து, சிருஷ்டியை உண்டாக்கி அதில் உள்ள ஜீவர்களாகவும் இருக்கின்றது. இதெல்லாம் பெரிய பெரிய வியாக்கியானங்கள் கொண்ட உபநிடத பகுதிகள். அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் அப்படி இப்படி மயக்கம் வரும், மயக்கத்தோடு தூக்கமும் வரும். ஆனால் இது அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இது வந்து நமக்கு உண்மையாக தெரியல அப்படின்னா, மனசு வந்து வேற ஒரு நிலையில் இருக்கிறதுனால. கனவில் இருக்கிற வரைக்கும், அந்த கனவில் துரத்தி கொண்டு வருகின்ற திருடனை பார்த்து நாம் பயப்படுவோமா இல்லை?
என்னால் தான் நீ இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுங்க. நான் தான் நீ சொல்லுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே மனசு எதோட ஒன்று இருக்கிறது? கனவு உலகத்தில் இருக்கிற நம்முடைய உருவத்தோடு ஒன்று இருக்கின்றது. அதே போல் நினைவு லோகத்தில் இருக்கின்ற நம்முடைய சரீர உருவத்தோடு மனம் லயமாகி இருக்கிறவரை, இந்த சரீரத்துக்கு சாப்பாடு போட்டே நாசமாக போனோம் நம்ம வாழ்க்கை. அஞ்சு இந்திரியங்களுக்கு இந்த சாப்பாடு போட்டு 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 போட்டு, நன்றி இல்லாத இந்திரியங்கள், நன்றி இல்லாத சரீரம், 60 வயசு முறுக்கு சாப்பிட்டோமே போதுன்னு சொல்லலாம் தானே? சொல்ல மாட்டோம். 50 வருஷம் டிவி பார்த்தோமே போதுன்னு சொல்லலாம் தானே? சொல்ல மாட்டோம். இப்படி இந்த சரீரத்துக்கு திருப்தியை செய்து கொண்டுகின்ற முயற்சி நடக்கிற வரைக்கும், தொடர்ந்து இருக்கிற வரைக்கும், இந்த தோற்றத்திற்கு முடிவே இல்லை. வெளியிலிருந்து பார்க்கின்ற சக்தியை மனம் அடைய வேண்டும். எப்படின்னா, அவனை சரணாகதி செய்தால். யஹா அஸ்மாத் பரஸ்மாத் பரஹா. இந்த தோற்றமான இந்த உலகத்துக்கு காரணமாக இருந்தாலும், இந்த தோற்றமான உலகத்தில் விளையாடுபவனாக இருந்தாலும், அதனால் பாதிக்கப்படாதவனாக ஒருவன் இருக்கின்றான். அதனால தான் தூங்கிட்டே இருந்தாலும், கனவு கண்டுட்டே இருந்தாலும், எப்போ வேணாலும் முடிச்சு பார்ப்பார். நம்ம பெருமாள் எப்படி எப்படி இருக்கார்? நம்ம பெருமாள் அனந்தசாயி. எப்படி? அவர் தூங்கின மாதிரி தான் இருக்கும், ஆனால் தூங்க மாட்டார், குரட்டல்னு அடிக்க மாட்டார். யோக நித்திரைன்னு பேர் அவருக்கு. புத்திசாலியாக ஞாபகம் வச்சுட்டு அவருக்கு மறதியே வராது. எந்த விஷயத்தில்? நான் தான் இந்த உலகம் என்ற சிருஷ்டியை படைத்து காத்து வழி நடத்தி வருகிறேன். அதனால தான் ஹிரண்யகசிபு ராவணன் வந்தால் கூட அவர் பயப்பட மாட்டார். நம்ம கனவுல ஹிரண்யகசிபு ராவணன் வந்தால் எப்படி இருக்கும்? ராமா ராவணன் வந்தாவே பயந்துருவோம். ஆனால் அவர் உண்மையான ராவணன் வந்தால் கூட பயப்பட மாட்டார். ஏன் அப்படின்னா, இந்த உண்மை அவருக்கு எப்பொழுதும் இருக்கின்றது, ஞாபகத்தில் எப்பொழுது இருக்கிறது. அதனால யஹா அஸ்மாத் பரஸ்மாத் பரஹா. கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உலகத்திற்கு காரணமாகவும், அதனுடைய ஆதி மூலமாகவும் இருந்து கொண்டு, அதே நேரத்தில் அதிலிருந்து விலகி இருக்கின்ற நிலை இருப்பதனால, அறிவால் விலகி இருக்கின்ற நிலை இருப்பதனால, தானாகவே ஒளிரக்கூடிய நிலை, ஸ்வயம்புவம். இந்த சில கோயில்கள்லாம் போனீங்கன்னா ஸ்வயம்புன்னு சொல்லுவாங்க, ஸ்வயம்பு லிங்கம், ஸ்வயம்பு மூர்த்தி. அதாவது எப்படின்னா, ஒருவர் உருவாக்கவில்லை, அது தானாக வந்தது. ஜோதிர்லிங்கங்கள்லாம் நிறைய ஸ்வயம்பு லிங்கங்கள்னு சொல்லுவாங்க. ஸ்வதசித்தம், ஸ்வயம் பிரகாஷ வஸ்து. அப்போது அப்படிப்பட்ட ஸ்வயம்புவான இந்த வஸ்துவை நான் நமஸ்காரம் செய்கின்றேன், சரணாகதி அடைகின்றேன். சரி, இதை தெரிஞ்சுக்கினு என்ன சுவாமி பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க, இதை தெரிஞ்சுக்கிறதுனால தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த உண்மை, இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட உண்மையை வைத்து தான் இந்தியாவினுடைய கலாச்சாரமே இருக்குது. அதனால தான் இந்தியாவில் பிறந்து இந்திய கலாச்சாரத்தில் வளர்ந்தவங்க எதை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு இது புரியவே மாட்டேந்து. மரத்துக்கு ஒரு குங்குமம் வச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சு உடனே பூஜை பண்ணிடுவாங்க. எந்த வஸ்து, கல்லாக இருந்தாலும் சரி, அது மரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்த, பாம்பாக இருந்தாலும் சரி, எலியாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு ஒரு நமஸ்காரம். இப்போது கணபதி கூட எலி இருக்குது மூஞ்சூர். இப்போ நீங்கள் கணபதிக்கு படைக்கிறீங்க, அது எலிக்கு போதா இல்லையா? விட்டுருவாரா? டிரைவருக்கு கொடுக்காம அவர் சாப்பிடுவாரா? அப்போது உலகத்தில் இருக்கிற எந்த உயிரும் கீழ்த்தரமானது அல்ல என்று காட்டக்கூடிய கலாச்சாரம். விலங்குகளும் பறவைகளுமே கீழ்த்தரமானது அல்லன்னு காட்டக்கூடிய கலாச்சாரமாக இருந்தால், மனிதர்கள் கீழ்த்தரமானவர்கள்னு சொல்லக்கூடிய கலாச்சாரமாக இது? ஆனால் இந்த உண்மையை நாம் மறந்து விட்டதனால, நீ தாழ்ந்தவன், நீ தீண்டத்தகாதவன் சொல்கிற அளவுக்கு முட்டாளாக ஆகிட்டணும். இப்போ புரியுதுங்களா? வேதாந்தம் எங்கே பயன்படுதுன்னு
நீ தாழ்ந்தவன், நீ தீண்ட தகாதவன் சொல்லும்போது என்ன அர்த்தம்? மடையன் அர்த்தம். இப்படி சொல்றவன் உருவத்தில் மயங்கி விட்டவன், எல்லா உருவங்களுக்கும் பின்னாடி இருப்பது ஒரே வஸ்து, இதில் உயர்வு தாழ்வு இல்லை. உருவத்தில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் உருவத்தில் உயர்வு தாழ்வு இல்லை. ஒரு சாக்லேட் கடை இருக்கு, அந்த சாக்லேட் கடைக்காரர் புதுசு புதுசாக டிசைன் பண்ணி சாக்லேட்டை விற்கிறார். சாக்லேட் கடைக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா, இந்த கேட்ரி சாக்லேட்லாம் போயிருந்தேன், ஆமை சாக்லேட் இருக்கும், முயல் சாக்லேட் இருக்கும், மீன் சாக்லேட் இருக்கும். ஒரு குழந்தை என்ன பண்ணுது, எனக்கு முயல் வேணும், இன்னொரு குழந்தை எனக்கு மீன் வேணும்னு அதை எடுத்துக்கின்னு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய சண்டை போடுதுன்னு வச்சிங்களேன், எந்த தான் பெருசு, எந்த தான் பெருசுன்னா சாக்லேட் கடைக்காரர் என்ன சொல்வார், ஏன்பா சண்டை போடுறீங்க, எல்லாமே சாக்லேட்டு தான். அந்த மாதிரி பெரியவங்க வந்து இந்த ஞானத்தை அடைந்தவர்களாக இருப்பதனால அவங்க என்ன சொல்கிறாங்கோ, சத்தியத்தை தெரிந்து கொள்வதனால முதல் பலன் என்னென்ன, உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள்வாய், செலவு குறையும். என்ன சாமி சம்பந்தம், வேதாந்தத்துக்கும் செலவு குறையிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மை நாமே மதிப்பதில்லை, நம்முடைய தோலின் நிறத்தை நாம நினைப்பதனால நம்ம என்ன சொல்றோம், நான் கருப்பா இருக்கிறேன் அதனால ஃபேர் அண்ட் லவ்லி போடணும். பாருங்களேன் உபநிஷத்து என்ன சொல்லுது, நீ ஏற்கனவே ஃபேர் அண்ட் லவ்லி, உன்னோட அழகான வஸ்து உலகத்தில் எதுவுமே இல்லை, உன்னையோட அன்புக்குரிய வஸ்து உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த சத்தியம் தெரியாததுனால என்ன ஆகிடுது, தோலினுடைய நிறத்தை வைத்து யாரெல்லாம் இந்த பவுடரும் பேரன் லவ்லையும் போடுறாங்களோ அவங்க மைண்டில் என்ன, இப்படியே போனால் யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. பாருங்களேன் முதல்ல நீங்கள் மதிச்சிங்களா? இது பேரன் லவ்லே கதை ஆரம்பிக்குது. சாதாரண புடவை கட்டின்னு போனால் யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க கல்யாணத்தில், போடு காஞ்சிபுரம் பட்டு புடவை, செலவு குறையுதா இந்த ஞானம் இருந்தா? சரி அது போனால் போதும், நெக்லஸ்ஸு வளையல், உண்மையான நெக்லஸ் தங்க நெக்லஸ் வாங்க முடியலன்னா கவரிங் கோல்டு, அது கவரிங்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கவரிங்னு ஏன் வச்சாங்க சொல்லுங்க, அது உண்மையை கவரிங்க. அப்போ அடுத்தவர்களுக்கு நாம் எப்படி தென்படுகின்றோம் என்பதிலேயே மனம் மூழ்கி விடுறதுனால அனாவசிய செலவுகள். காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரின்னு பேர் இதுக்கு, புரியுதுல்லா, பெரிய இண்டஸ்ட்ரி, கோடிக்கணக்கான ரூபா இதை வளர்க்குறதுக்காக வருஷா வருஷம் மிஸ் வேர்ல்டுன்னு வேற ஏதாவது ஒன்று நடத்துகிறான், யாரோ ஒரு அம்மா ஒல்லி குச்சி மாதிரி ஒட்டடை குச்சி மாதிரி இருக்கும், அந்த அம்மா இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்க வச்சு அந்த அம்மா இந்த ஃபேர் அண்ட் லவ்லி கிரீம் போடுறாங்கோ, உலகத்திலேயே அழகானவங்க இவங்க அப்படின்னு நிறுத்துகிறான். நம்ம பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க, உலகத்திலேயே அழகானவங்கன்னா இந்த ஞானத்தை உடையவர்கள் தான் அழகானவங்க, நம்ம சாரதாம்மா மாதிரி யார் அழகு சொல்லுங்க, பவுடர் போட்டாங்களா என்ன அவங்க, இல்லை சுவாமி விவேகானந்தருடைய அழகுக்கு இணையாக எந்த யாருடைய அழகு இருக்கும், அவர் சிக்ஸ் பேக் வச்சுட்டு இருந்தாரா? அப்போ இந்த ஞானம் ரொம்ப முக்கியம், எதுக்கு, நம்மை நாம் மதிப்பதற்கு. நான் ஈஸ்வரனுக்கு துல்லியமானவன், என்னை விட்டு தனியாக ஈஸ்வரன் ஒருவன் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நான் அவரிடமிருந்து பிரிவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த உணர்வு வந்தவுடனே எப்படி ஆகிடும், சுயமரியாதை எப்படி ஆகிடும், உயர்ந்த நிலைக்கு வந்துடும். சரி எப்போ சுயமரியாதை வருதோ அப்போ உடனடியாக என்ன, தன்னம்பிக்கை வந்துடும். பார்க்கறதுக்கு நான் சொட்ட தலையாக இருந்தாலும் தலைக்குள்ளே இருக்கிற மூளை ஜாஸ்தி எனக்குன்னு ஐடியா வந்துடும், எப்படி இல்லையா? அப்போது பிளான்டேஷன் பண்ண மாட்டான், இந்த சொட்ட தலையெல்லாம் போய் இப்போ புதுசாக இன்னொன்று வந்திருக்குது. பிளான்டேஷன்னா என்ன அர்த்தம்னா பயிரிடுதல், எங்கே பயிரிடுறது, நம்ம பெரியவங்கள்லாம் நிலத்தில் தான் பயிரிடுறாங்க இட்டாங்க, இப்போ தலையிலேயே பயிரிடுறான், ஒரு ஒரு நாத்துக்கும் வேலை முடி,
ஏன்? தோற்றத்துக்கு மதிப்பு தருவதனால. அப்போ தன்னம்பிக்கை வளர்ந்துடும். எப்போ தன்னம்பிக்கும் சுயமரியாதை இருக்கோ அப்போ நாம் நம்முடைய உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வரமாட்டோம். நம்முடைய உயர்ந்த நிலையிலிருந்து எப்பெல்லாம் கீழே வரமோ உடனடியாக இந்த உலகம் பெரிய பூதாகாரமாக வந்து நம்மை பயமுறுத்துகிறது. நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ, எல்லாரும் சொல்கிற வார்த்தை, இந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ, அந்த நாலு பேரே நான் தானே அறிவு வந்துடுதுன்னு வச்சுங்க. ஒரு தாய் வந்து அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பஞ்சாயத்து, சுவாமி உன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லுங்கோ அப்படின்னாங்க. அதை நான் சொல்ல முடியாதுமா அப்படின்னேன். ஏன்னா நான் துறவி ஆகிட்டேன், அதனால் நான் அதை சொல்ல முடியாது. அவனுக்கு விருப்பம் இருந்தால் அவனுக்கு செய்யிட்டோம். நாலு பேர் என்ன சொல்லுவாங்க சுவாமிஜி அப்படின்னாங்க. அவன் கல்யாணம் ஆனால் நாலு பேர் கல்யாணம் ஆனவன் சொல்லுவாங்கோ, அவனுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகலாம், நாலு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒண்டி கெட்டன் வாங்க. இது என்ன நாலு பேர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? புரியுது இல்ல? எவ்வளோ மன அழுத்தங்கள் தன்னம்பிக்கை இல்லாததுனாலையும் தன்னுடைய நிலை தனக்கு புரியாததுனாலையும் எவ்வளோ பயம். சரி சுவாமி, இந்த மாதிரி பயமே இல்லை, தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருவாங்கள்ல, நான் உயர்ந்தவன்ற அகங்காரம் வந்துருமே அப்படின்னும் பொழுது வேதாந்தம் சொல்கிறது வரவே வராது. அதை பாதியாக புரிஞ்சிக்கினா தான் வரும். பாதியாக புரிஞ்சுன்னா அவனுக்கு பேர் ராவணன் இரண்யகசிப்பு. ராவணன் இரண்யகசிப்புக்கெல்லாம் என்ன ஐடியா இருந்தது? எனக்கு சாவு கிடையாது, நான் கடவுள். அது பாதி புரிஞ்சிக்கினாங்க. நீ கடவுள்ன்றது உண்மை தான், மீதி பாதி என்ன? இருப்பதெல்லாம் கடவுள், அடுத்தவனும் கடவுள். அப்போ உனக்கு முன்னாடி யாரெல்லாம் வருகின்றானோ, உறவினனாக, நண்பனாக, விரோதியாக, யார் எந்த உருவத்தில் வந்தாலும் அவனை நாம் மதிக்கின்ற நிலை உண்டாகும். ஸ்ரீராமர் ராமாயணத்தில் விரோதியை மதிக்கிறார். எப்படி இந்த நிலை உண்டாகும்? ஏன்னா இந்த ஞானம் இருப்பதனால். அவன் செய்கின்ற குற்றங்களையெல்லாம் நான் மன்னித்து விடுகின்றேன் என்று சொல்கிறார். ஏன்னா அவன் வந்து உள்ள யார் ஒரிஜினல் ராவணன் இருக்கிறானோ அவன் குற்றம் செய்யலை, வெளியில் இருக்கிற ராவணன் குற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறான். அவனுடைய தேகமும் மனமும் கலுஷம் அடைந்திருப்பதனால இந்த குற்றங்கள் செய்திருக்கின்றானே தவிர உண்மையில் இவன் குற்றம் இல்லாதவன். அதனால் அவன் வந்து மன்னிப்பு கேட்டானா நான் விட்டுடுறேன்றார். அவன் வரமாட்டேன்றான், இவராக போய் நிற்கிறார். நின்று அவனுடைய அகங்காரத்தை அழிக்கின்றார். முதல் நாள்லேயே அவனை வந்து நிராயுதபாணியாக பண்ணிட்டுறார். அவனை சந்தித்த முதல் நாளிலேயே ராவணனை நிராயுதபாணியாக செய்து விடுகின்றார். இன்னொரு ஒரே ஒரு அஸ்திரம் விட்டானா அவன் தலை போயிடும். ஆனால் அப்போ என்ன சொல்கிறாரு, இன்று போய் நாளை வா, நீ களைப்பாக இருக்கின்றாய், ஆயுதம் இல்லாதவனாக இருக்கின்றாய், உன்னுடன் சண்டை போடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் டைம் தரார். பாருங்களேன், மரியாதை தருகின்றார். அப்புறம் அவன் இறந்த பிறகு அவன் சவத்தை என்ன செய்வதுன்னு ஒரு பிரச்சனை வரும், கேள்வி வருது. அப்போ ராமர் சொல்றாரு, ஒரு ராஜாவுக்குண்டான மரியாதையோடு அவனுக்கு தகனம் செய்ய வேண்டும் அப்படின்றார். 10 நிமிஷம் வரைக்கும் இவரே சண்டை போடுறார். அப்போ துவேஷம் இல்லாத சண்டை, சண்டையில் துவேஷமே இருக்குல்ல பார், மரியாதையுடன் கூடிய சண்டை, கொள்கைக்காக சண்டையை தவிர ஒருவனை அழிப்பதற்காக இல்லை. இதுதான் இந்த பரம்பரை. என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நான் வைத்துக்கின்றிருக்கின்ற கொள்கைக்காக பலத்தை நான் உபயோகப்படுத்துவேனே தவிர உன்னை அழிப்பதற்காக, நீ வைத்து கொண்டிருக்கின்ற கொள்கைகளை அழிப்பதற்காக என் பலத்தை உபயோகப்படுத்த மாட்டேன்னு சொன்ன ஒரே கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர். அதனால தான் நம்மளுடைய பலத்துக்கு பேர், நம்முடைய சைன்யத்துக்கு பேர் டிஃபென்ஸ், நாட் அஃபென்ஸ். புரியுதுல்ல? எப்படி நான்
இந்த உலகத்தில் என்னுடைய கருத்துக்களின்படி வாழ்வதற்கு உரிமை இருக்கிறதோ அதே போல நீயும் இந்த உலகத்தில் உன்னுடைய கருத்துக்களின்படி வாழ உரிமை இருக்கிறது. எப்படி என்னுடைய கருத்துக்களை நான் மதிக்கின்றேனோ அதே போல உன்னுடைய கருத்துக்களையும் நான் மதிக்கின்றேன். நான் உன்னுடைய கருத்துக்களை அழித்து என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்னுடைய பலத்தை உபயோகப்படுத்த மாட்டேன், மதம் மாற்றம் செய்ய மாட்டேன். இப்போ புரியுதா? இந்த நாலேஜ் எங்கிருந்து எங்கே வரைக்கும் வருது பாரு. ஏன் மற்ற மதங்கள்லாம் மதம் மாற்றம் நடக்குது? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறது தான் உண்மை. அதை ஒத்துக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள், இல்லை பாவிகள். எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் இந்த கருத்தை ஒத்துக்காதனாலே பாவிகள். ஒரு பாதிரியாரை கேட்டார்கள், மகாத்மா காந்திக்கு கடவுளுடைய ராஜ்யத்தில் இடம் கிடைக்குமான்னு கேட்டார். பாதிரியார் சொல்லிட்டார், கிடைக்காதுன்னுட்டார். ஏங்க அப்படின்னா, அவர் கிறிஸ்துவர் இல்லை அப்படின்ட்டார். பாருங்களேன், மகாத்மா காந்திக்கே இடம் கொடுக்காத ஒரு கடவுள் பக்கத்தில் போய் நிற்கலாமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ மத மாற்றம் இல்லை, மதத்தினால் வன்முறை இல்லை இந்த கலாச்சாரத்தில், இந்திய கலாச்சாரத்தில் இல்லவே இல்லை. எதனால்? இந்த ஞானம் இருப்பதனால். எப்பொழுதெல்லாம் நம்முடைய இந்திய சமுதாயம் இந்த ஞானத்தை மறந்து விட்டதோ அப்பொழுதெல்லாம் வரலாற்றில் அது கீழான நிலை அடைந்து விட்டது. நான் தெய்வீகமானவன் என்ற இந்த உண்மையை மறந்ததனாலேயே அடுத்தவனுடைய தெய்வீகத்தையும் புரியாமல் அவனுடன் துவேஷமாக வெறுப்புணருடன் பழகியதனால ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து கொண்டு இந்த சமுதாயம் பிளவுபட்ட சமுதாயமாக இருக்கும் பொழுது வெளியிலிருந்து வந்த நரிகள் நம்முடைய சமுதாயத்தை அழித்தது. இதுதான் வரலாறு. இப்போ புரியுதுங்களா? இந்த ஞானம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நாலேஜ். அப்போது எந்த சூழ்நிலையிலையும் நம்ம இந்த ஞானத்தை மறக்காமல் இருப்பது தான். கொஞ்சம் லேசாக ஞாபகம் இருந்தால் கூட போதும். ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை வந்தால் என்ன அது இது பார்க்கலாமேன்னு உக்காந்துடுங்க. வீட்டில் உக்காந்த டிவி பிரச்சனைனா மடத்தில் வந்து உக்காருங்க. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய திருவுருவத்துக்கு முன்னாடி உட்காந்து கேளுங்க, இது என்ன பிரச்சனை? மருமகள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாள். உடனே அவர் கேட்பார், யாருடைய மருமகள்? என் மருமகள் தான் சுவாமி. யார் அவர்? அதான் சுவாமி, என் பையனுக்கு கட்டி வச்சுன்னா அந்த பொண்ணு அப்படின்னு கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லி, கேள்வி கேட்டு பதில் சொன்னால் என்ன கடைசி ஆன்சர் வரும்? நான் தாமா அப்படி உருவத்தில் வந்திருக்கிறேன் உனக்கு சில பாடங்களை சொல்லி கொடுப்பதற்காக. பையன் தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு ஒரு பிரச்சனையாக இருக்கா தாய்மார்க்கு தந்தைமார்களுக்கு? இல்லை, இங்கே வந்து உக்காந்துருங்க. ஒரே பிரச்சனையாக இருக்குது, பையன் நல்லா தான் இருந்தான், காலேஜுக்கு போனான் சுவாமி, எல்லாம் போச்சு. நிறைய தாய்மார்களுக்கு இதெல்லாம் வருத்தம். அப்போ பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எதிலிருந்து வருதுன்னா அறிவு தெளிவிலிருந்து வருகின்றது. எது நடந்தாலும் இந்த உடலுக்கும் மனதிற்கும் தான் நடக்க போகின்றதே தவிர அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் முடிந்தவரை நான் அவர்களுக்கு நன்மையை செய்வேன், அன்பாக இருப்பேன், மரியாதை அளிப்பேன். அப்படி நாம் மறுபடியும் நன்மை செய்து அன்பு செய்து மரியாதை அளிப்பதனாலேயே ஒரு காலகட்டத்தில் அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் வெறுக்கின்றார்கள் என்பதனால் நாமும் திருப்பியும் கல் அடித்தோன்னு வச்சிங்களேன், அவன் பெரிய பாறாங்கல்ல எடுத்து அடிக்கிறான். அப்போது இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அமைதியாக ஆனந்தமாக வாழ்வதற்கு, அப்படி அமைதியாக ஆனந்தமாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஞானத்தை அடைய வேண்டும். இது அவ்வளோ சுலபமாக கிடைக்கிற ஞானம் கிடையாது. சரணாகதி செய்தால், பகவானை சரணாகதி செய்தால், பகவானை சரணாகதி செய்கிறதுனா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போய் படுத்துக்கிறதா? நீட்டமாக படுத்துக்கிறாங்க எல்லாரும், எந்திரிக்க மாட்டேன்றா, தூங்கிட்டாங்களா இல்லையானு தெரியல. அப்படி இல்லை, சரீர விஷயங்களை குறைத்து ஆன்மீக விஷயங்களை அதிகமாக நம்முடைய எண்ணங்களில் கொண்டு வரும்பொழுது நாம் பகவானை சரணாகதி செய்கின்றோம். ஏன்னா ஈஸ்வரன் இந்த சரீரத்துக்கு பின்னாடி இருந்து இயக்கி கொண்டிருக்கின்றான், புலன்களுக்கு பின்னாடி இருக்கிறான். நம்ம புலன்கள் பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பின்னாடி பகவான் ஓடிட்டே வரான், அவன் எங்கே தேடுறது? அதனால் இந்த ஞானத்தை
ஒவ்வொருவரும் அடையணும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, கிரகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி, எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது யாரும். ஏன்னா அவரவர்கள் நிலையில் இந்த ஞானம் பயன்படுகின்றது. ஒரு மாணவனுக்கு பரீட்சை பற்றி பயன்னு வச்சிங்களேன், என்ன தான் நடக்கும், நடக்கட்டுமே சொல்லிட்டோம், என்ன கெட்டு போச்சு? பரீட்சையில் ஃபெயில் ஆனால் தான் என்ன கெட்டு போச்சு? லைஃப்பில் ஃபெயில் ஆகக்கூடாது. ஏன் ஃபெயில் ஆகிறோம்? படிக்கலை ஃபெயில் ஆகும். என்ன பண்ணணும்? படிக்கணும். அவங்க கூட சிலபஸை படித்தா தான் மார்க் போடுவாங்க. நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. காலையில் தான் ஒருத்தர் சொன்னார், குழந்தைகளுடைய புத்திசாலித்தனத்தை அறிவதற்காக சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டினில் 10 கொஸ்டின், அந்த கொஸ்டினில் 10 கொஸ்டினும் 0-0 வாங்கிடுது குழந்தை. ஆனால் அந்த குழந்தை தான் அறிவாளின்னு அவார்டு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு கொஸ்டின் இங்கிலீஷில் கேட்குறாங்க, இன் வாட் ஸ்டேட் யமுனா இஸ் ஃப்ளோயிங். நம்ம என்ன சொல்லுவோம்? உத்தராகண்ட் ஸ்டேட்டில் ஆரம்பித்து யூபி வழியாக வந்து டெல்லியில் போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் என்ன சொன்னான்? இன் லிக்விட் ஸ்டேட்டுன்னு எழுதிட்டான். நான் எழுதிட்டான், இன் லிக்விட் ஸ்டேட், திரவமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 0 மார்க்கு, ஆனால் ஐக்யூ. அப்போது பரீட்சையில் ஃபெயில் ஆனாலும் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். எப்போ? தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது. மாணவர்களாக இருந்தால் இது, அதேமாதிரி பெரியவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலான்னு போனால் போதும், என்ன கெட்டு போச்சு? இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனை. இவங்க மனதுக்கு பிடித்தவர்களுடன் வாழ முடியவில்லையே. இவரை பிரித்து விட்றாங்க, இல்லைன்னா அவங்கள பிரித்து விட்றார். அன்பு செய்தவருடன் வாழ முடியவில்லை என்றால் வாழ்பவருடன் அன்போடு இருங்க. இப்படி வாழ்க்கையை ஒரு முழுமையான நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய மன வலிமையும் தன்னம்பிக்கையும் எந்த பிரச்சனை வந்தாலும் கலங்காமல் இருப்பதற்கு இந்த ஞானம் தேவை. என்ன ஞானம்? எதுவாக இருந்தாலும் அது இறைவனிடமிருந்து வேறுபட்டதல்ல, அந்த இறைவனுடன் நானும் ஒன்றுபட்டவன். எனவே உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவும் என்னை துன்புறுத்த முடியாது, அழிக்க முடியாது, நான் அழிவற்றவன் என்ற இந்த ஞானம். ரொம்ப ஆழமான கருத்துக்கள், நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கும் தினசரி வாழ்க்கைக்கும் பயன்படக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்ளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோசனம் ரிணாம் எதுத்தம ஸ்லோக யசோனு கீயதே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.